அஸ்வின் ருத்ராஜ் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல், பழிக்கு பழி வாங்கிய சம்பவம், அந்த 9வது ஓவருக்கு பின்னால் உள்ள ரகசியம் நேரலை வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாங்க. அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய குவாலிஃபயர் முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி அபாரமாக வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது. இந்த வெற்றியின் மூலமாக தலதோனியின் புகழ் மேலும் பல மடங்கு அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சந்து பொந்தில் தொடங்கி சர்வதேச நாடுகள் வரை பல பிரபலங்கள் தோனியின் இந்த ஃபினிஷிங் ஸ்டைலை பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக இணையதள பிரபலமான பிரயாக் திவாரி என்ற ஒரு நபர் இந்த போட்டி தொடங்கிய போதே இந்த போட்டியில் தோனி ஃபினிஷராகி வெற்றி பெற்று கொடுத்தால் இந்த ட்வீட்டை ரீட்வீட் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தலா 100 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்து தற்போது அதற்கான செலவுக்கு அவருடைய 5 ஏக்கர் நிலங்களை விற்கும் அளவுக்கு வந்துவிட்டார் என்ற அந்த செய்தி வேடிக்கையாக இருந்தாலும் கூட தலதோனியின் அந்த முக்கியத்துவத்தை உலகுக்கே பிரதிபலித்தது இந்த சம்பவம். மேலும் இதே போலத்தான் கடந்த வருடத்தில் டெல்லி அணியின் பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங்கும் கூட இனிமேல் டெல்லி அணியின் வெற்றியை ஒரே ஆளாக தோனியால் தடுக்க முடியாது என்றும் பெஸ்ட் ஃபினிஷர் என்ற கதை டெல்லி அணிக்கு எதிராக இனிமேல் நடக்காது என்று கூறியிருந்தார் ரிக்கி பாண்டிங். ஆனால் நேற்றைய ஆட்டத்திற்கு பிறகு இப்போது ரிக்கி பாண்டிங்கே எப்போதும் பெஸ்ட் ஃபினிஷர் தோனிதான் என்றும் ராஜா எப்போதும் ராஜாதான் என்று தோனியை புகழ்ந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் 9வது ஓவரின் போது ருத்ராஜ் பேட்டிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் பந்து வீச ஓடி வந்த அஸ்வின் ஓடி வந்து பந்து வீசாமல் நிறுத்திவிட அதன் பிறகு அடுத்த பந்தை அஸ்வின் வீச வரும்போது ருத்ராஜோ பேட்டிங் செய்யாமல் விலகி அஸ்வினை பழிக்கு பழி வாங்கிய அந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் பெரும் வைரலானது. சரி, நீங்கள் சொல்லுங்க, அஸ்வினுக்கு ருத்ராஜ் புகட்டிய இந்த பாடத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.